Hi friends, welcome to MSU videos. இன்னைக்கு Dream11 predictionல இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மோதக்கூடிய ரெண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான ஒரு அனாலிசிஸ் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா முதல் டெஸ்ட் போட்டி முடிவடைஞ்சிருக்கு. அதுல முதல் டெஸ்ட் போட்டியில வெஸ்ட் இண்டீஸ் அணி சூப்பரான ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன்லேயே சொல்லியிருக்கிறோம், பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே சரி வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்டோட கொஞ்சம் டாமினேட்டட் சைடு மாதிரி தெரிகிறாங்க அப்படின்னு நம்ம முதல் டெஸ்ட் மேட்ச் வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான், பட் உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்டை அப்செட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. பிகாஸ் நீங்கள் பேப்பரில் பார்க்கும்போதும் சரி கேமில் பார்க்கும்போதும் சரி இங்கிலாண்டோட ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பிளேயர்ஸாக இருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ். பட் இப்போது ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டோட கேப்டன், அதுவும் வேர்ல்டில் ரொம்ப ரொம்ப கீ பிளேயர் ஃபேப் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜோ ரூட், கேன் வில்லியம்சன், ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் விராட் கோலி, அதில் ஒருத்தரான ஜோ ரூட் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறார். அவர் உள்ளே வர்றது இங்கிலாண்டுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட ஜோ ரூட் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்குது. ஸோ அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் போட்டியில் பார்க்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அகெயின் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். பிகாஸ் இங்கிலாண்டோட பேட்டிங் கம்ப்ளீட்டாகவே கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்க முடியல. இப்போ இந்த வீடியோவில் முதல் டெஸ்ட் போட்டியில் என்ன நடந்தது, யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, இப்போ இந்த டெஸ்ட் போட்டிக்கான அணி எங்கேருந்து யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம், எங்கேருந்து நடக்க போகுது, ஓல்டு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முதல் டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெசன் ஹோல்டர். அவர் வந்து மிகப்பெரிய ரெக்கார்டு வேறு படைச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா வேர்ல்டு லெவலில் ஆல்ரவுண்டர் அவர் தான் இப்போ நம்பர் ஒன், செகண்ட் பொசிஷன் பவுலராக வந்திருக்கிறார். ஸோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் இங்கிலாந்து ஒரு கீ பாயிண்ட்டை மிஸ் பண்ணாங்க அப்படின்னா சொல்லணும். இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்டீவர்ட் ப்ராடை இந்த டீம்லேருந்து வெளியே தூக்கி வச்சது. அவர் முதல் நாளே சொன்னாங்க அவர் விளையாடலன்னு, அவர் பயங்கரமாக வெறுத்துட்டார், ரொம்ப கோவப்பட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்தது. அது உண்மையாக தான் இருந்திருக்கலாம், ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீமை ரொம்பவே குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் இதை காட்டுது. பட் இருந்தாலும் இங்கிலாந்து சைடு என்ன பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ட்ரை பிச்சாக இருந்தது. ஸோ மோர் தென் ஸ்விங்கிங் கிடைக்காது, அதனால ஸ்விங் பவுலரான ஸ்டீவர்ட் ப்ராடோட ஃபாஸ்ட் பவுலரான மார்க் குட் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சரை அவங்க ப்ரிஃபர் பண்ண தான் சொன்னாங்க. அவங்க சொன்ன வேலிடான பாயிண்ட் தான். பட் இருந்தாலும் ஸ்டீவர்ட் ப்ராட் மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் பவுலரோட ஒரு விஷயம் மிஸ் ஆனது தான் அது ஒரு பெரிய அந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்டுக்கே பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயமாக அமைஞ்சது. பிகாஸ் மார்க் குட் ஸ்டீவர்ட் ப்ராடோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜோ ரூட் அண்ட் ஸ்டீவர்ட் ப்ராட் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆவாங்க. ஸோ இங்கிலாண்டுக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட்டாக அமையலாம். இப்போ இந்த போட்டியை வெஸ்ட் இண்டீஸ் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்டில் முதல் டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்று 32 வருஷம் ஆச்சு. எப்போ அப்படின்னா 1988 விவி ரிச்சர்ட்ஸ் தலைமையில் வெற்றி பெற்றாங்க. இப்போ அதுக்கப்புறமா முதல் டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த சீரீஸ்லாம் இங்கிலாண்டை வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் வின் பண்ணாங்க அவங்க இங்கிலாண்டில் வச்சு. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு நல்ல சான்ஸ், சூப்பரான ஒரு கிரவுண்ட். இப்போ கிரவுண்டோட ஸ்ட்ராட்டஜிக்ஸை பார்க்கலாம். ரெண்டாவது போட்டி மற்றும் மூன்றாவது போட்டி ரெண்டுமே இதே கிரவுண்டில் வச்சு தான் நடக்க போகுது. ஸோ இதே கிரவுண்டில் அவங்க ப்ராக்டிஸ் மேட்ச் வேறு விளையாடிருக்காங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த போட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓல்ட் ராஃபர்ட் மான்செஸ்டர்லேருந்து நடக்குது. மொத்தம் 79 போட்டிகள் நடக்குது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1800 நடந்துக்கிட்டு இருக்குது. 30 போட்டிகள் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. 14 போட்டிகள் பேட்டிங் செகண்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 333, 270, 229, 166 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஸோ இங்கேயும் டாஸ் ரொம்ப ரொம்ப குரூஷலாக இருக்க போது. டாஸ் வின் பண்ணக்கூடிய அணி கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பண்ணணும், பேட்டிங் பண்ணால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். ஆனால் அதை தான் இங்கிலாந்து ட்ரை பண்ணாங்க. அவங்களோட டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனதுனால தான் அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 656 இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பழசு, கிட்டத்தட்ட 1940s 50s. அதுக்கப்புறமா லோயஸ்ட் ஸ்கோர் இந்தியா வச்சிருக்கிறாங்க, 58 அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 5வது நாள்லேருந்து மேபி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெயின் அஃபெக்டட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. க்ரீன் டீன்ச் இருக்கும். ஸோ இங்கிலாந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. பட் இதே நேரத்தில் வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அப்படி ஒரு க்ரீன் டீச்சை ப்ரிஃபர் பண்ணி மறுபடியும் ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லோ ஸ்கோர் அடித்தாங்க அப்படின்னா இந்த போட்டி அவங்க தோல்வி அடைதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. கடைசி 4 டெஸ்ட் போட்டி, கடைசி போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து ஆஷஸ், ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. அந்த போட்டியில் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 497 ரன், அதுக்கு செகண்ட் பேட்டிங்ஸ் பிடிச்ச இங்கிலாந்து 301 ரன் அடித்தாங்க. அதுக்கப்புறம் 186 இவங்க இது பண்ணிட்டாங்க. ஸ்டீவன்ஸ் வின் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு டபுள் செஞ்சுரி.
அதுக்கு முன்னாடி 2017 இங்கிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா மோதினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்டிங் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு 362 ரன் 226 ரன் பதிலுக்கு அடித்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்த இன்னிங்ஸில் 243 சேஸ் பண்ண முடியாமல் தோத்துட்டாங்க. மொயின் அலி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக ஓரளவு அவர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஒரு 70 அடிச்சிருக்கிறாரு ப்ளஸ் 5 விக்கெட் ஹால் வேறு. அப்புறம் இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் இது ரொம்ப முக்கியமான போட்டியாக நம்ம கருதலாம். இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 589 ரன் பாகிஸ்தான் அதை பார்த்தீங்கன்னா 198 தான் அடித்தாங்க. அப்புறம் 173 ரன் இவங்க 334 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜோ ரூட் ஒரு அட்டகாசமான டபுள் செஞ்சுரி. ஸோ இவருக்கு இது ஒரு பெரிய விஷயமாக இருக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு டபுள் செஞ்சுரி வேறு அடிச்சிருக்கிறாரு. தென் இந்தியா மற்றும் இங்கிலாந்து 2014 மோதினாங்க. 152 இந்தியா முதல் இன்னிங்ஸில் வந்தாங்க. 367 அது சேஸ் பண்ணி அடித்தாங்க. தென் இந்தியா அகைன் 161 இங்கிலாந்து இன்னிங்ஸ் டிஃபீட். ஸ்டீவர்ட் ப்ராட் பார்த்திங்க அப்படின்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்தார். அடுத்த இன்னிங்ஸில் கொஞ்சம் பேட்டிங் வேறு பண்ணார். ஸோ இப்போ புதுசாக இங்கிலாந்து சைடு நுழையிற ஸ்டீவர்ட் ப்ராட் ஆஸ் வெல் அஸ் ஜோ ரூட் ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப ராசியான கிரவுண்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். முதல் டெஸ்ட் போட்டியில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா பேர்ன்ஸ் ஓரளவு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் 30 மற்றும் 42. ஸோ இவரை அணில நீங்கள் வேணால் பிக் பண்ணிக்கலாம், கட்டாயம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ மேபி எடுக்கலாம். சிப்லி 2வது இன்னிங்ஸில் 50 ரன் அடித்தார். இவரோட பொசிஷனும் கிட்டத்தட்ட ஒன்று தான். என்னை பொறுத்தவரைக்கும் இவங்க ரெண்டு பேர்லேருந்து யாராவது ஒருத்தரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவங்க ரெண்டு பேரோட ரோல் சேம் தான், பவுலிங் பண்ண மாட்டாங்க. ஸோ யாராவது ஒருத்தரை நீங்கள் பிக் பண்ணலாம். ஜோ டெல்லி எதிர்பார்த்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால கண்டிப்பாக அவர் வெளியே போயிடுவார். கிராலி ஓரளவு பரவாயில்லாத பெர்ஃபார்மன்ஸ் 10 மற்றும் 76 அடிச்சிருக்கிறாரு. தென் ஓலிபோப் 12 மற்றும் 12. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர்லேருந்து நீங்கள் யாராவது ஒருத்தரை வேணால் நீங்கள் பிக் பண்ணலாம். பட் இது ஆப்ஷனல் தான், இவங்களை பிக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் இவங்களுக்கு பதிலாக நிறைய பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கிராலி இல்லை ஓலிபோப் சப்போஸ் உங்களுக்கு டீம் ஃபில் பண்ண தேவைப்படுச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்லேருந்து ஒருத்தர் எடுத்துக்கலாம். தென் இவரை ஏன் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண தேவையில்லை. 240+ ஸ்கோர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட் + 2 விக்கெட் இவரை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். தென் பட்லர் அந்தளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, 35 ரன் + 9 ரன். வெஸ்ட் இண்டீஸோட டாரிச் அண்ட் ஷாய் ஹோப் ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. தென் பவுலர் ஸ்பின்னர் பார்த்திங்கன்னா பெஸ் 30 ரன் அடிச்சிருக்காரு ப்ளஸ் 2 விக்கெட். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3 விக்கெட். வுட் கண்டிப்பாக விளாட மாட்டார் இந்த இன்னிங்ஸ். தென் ஆண்ட்ரஸனும் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, 3 விக்கெட் தான். இங்கிலாண்டோட ஓவரால் பவுலிங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும்தான் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. மற்றபடி விக்கெட் ஆண்டர்சன் மொத்தமே 3 விக்கெட், வுட் 2 விக்கெட், ஆர்ச்சர் 3 விக்கெட், பெஸ் 2 விக்கெட் அப்படின்னு. ஸோ ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்கிறாங்க ஸ்ட்ரோக்ஸ். மற்றபடி பிளேயர்ஸ் யாருமே பெருசாக பண்ணலை. ஸோ நம்ம பவுலிங் ட்ரீம் 11 டீம் பார்க்கும்போது இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். தென் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரைக்கும் ஜான் கேம்பல் 65 ரன் அடித்தார். இவரை நீங்கள் எடுக்கலாம். தென் பிரெத்வேட் 28 மற்றும் 4 ஓப்பனிங்கிறதுனால அது மேஷ் யூஷுவல் ஓப்பனர் கண்டிப்பாக யாராவது ஒருத்தரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் உள்ள. தென் ஷாய் ஹோப் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு டீமில் நீங்கள் அவர் கண்டிப்பாக பிக் பண்ணலாம். ஏன்னா அவர் எப்போனாலும் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர். ப்ரூக்ஸ் மேபி இவருக்கு பார்த்தீங்கன்னா பவுலிங் இல்லாதனால இவரை நீங்கள் பிக் பண்ணாமல் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராஸ்டன் சேஸ் நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். 47 37 0 விக்கெட் மற்றும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவர் வேணால் நீங்கள் அணியில் எடுக்கலாம். பிளாக்வுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்னிங்ஸ் விளாண்டாரு செகண்ட் இன்னிங்ஸ். ஏன்னா அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ணும்போது 27 ரன்னுக்கு 3 விக்கெட். அதுபோக ஜான் கேம்பல் ரிட்டையர்ட் விட ஆகிட்டார். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட்டே போயிடுச்சு. பட் இருந்தாலும் அவர் நல்லா விளாண்டார். ஸோ அவரை கண்டிப்பாக நீங்கள் அணிக்குள்ளே எடுக்கலாம். அப்புறம் டாரிச் விக்கெட் கீப்பர் முதல் இன்னிங்ஸ் 61 ரன் எடுக்கலாம். தென் நம்மளோட முக்கியமான பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் ஹோல்டர் முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்தார். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அல்சாரி ஜோசப் எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸில் 2 விக்கெட் தான். தென் கேப்ரியல் 9 விக்கெட் எடுத்துக்கார், அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வர வாங்கினார். கிமார் ரோஜ் விக்கெட்டே எடுக்கலை. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பிளேயர், நல்லா போடுறாரு. ரொம்ப ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு உயிரை கொடுத்து போடக்கூடிய ஒரு பவுலர் தான். பட் அவர் விக்கெட் கிடைக்கல. பட் அவர் ஒரு எண்டில் டைட் பண்ண போய் தான் இன்னொரு எண்டில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க தான் இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி பிளேயிங் லெவனில் உள்ள ஜோ ரூட் உள்ளே வரலாம், மேபி உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, உள்ளே கண்டிப்பாக வந்துடுவார். அதுபோக ஸ்டீவர்ட் ப்ராட் உள்ளே வரலாம். ஸ்டீவர்ட் ப்ராட் யாருக்கு பதிலாக வராங்கன்னு தெரியல. ஜோஃப்ரா ஆர்ச்சரா இல்லை மார்க் உண்டானு, என்னோட ஒப்பீனியன் மார்க் உட்டுக்கு பதிலாக உள்ளே வரலாம். இது போக கிறிஸ் ஓக்ஸ் இருக்கிறாரு, பட் இருந்தாலும் அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த ரெண்டு சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிள் மேபி அதே டீமோட தான் இறங்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அடுத்த இன்னிங் ஒரு இந்த போட்டி டெஸ்ட்டில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது டீமில் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் இந்த வின்னிங் காம்பினேஷனை மாற்ற மாட்டாங்க. ஸோ நம்ம டீம் செலெக்ஷனுக்குள்ளே போகலாம். என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் யார் பார்த்தீங்கன்னா டாரிச் தான். டெஸ்ட் மேட்ச் அப்படிங்களா பட்லரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. இவரோட பாயிண்ட்டும் 8.5ங்கிறதுனால இதை வச்சு நீங்கள் மற்றவங்களை செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டாரிச், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் ஷாய் ஹோப் பிகாஸ் கரண்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் ரோரி பர்ன்ஸ்,
கிராலி இல்லை சிபிலி இந்த மூணு பேர்லேருந்து யாராவது ஒருத்தரை பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மூணு பேரோட கிட்டத்தட்ட ரோல்ஸும் ஒரே மாதிரிங்கிறனால இந்த மூணு பேர்லேருந்து யாராவது ஒருத்தரை பிக் பண்ணலாம். பிளாக்வுட், பிரத்வேட் கேம்பல் இவங்க மூணு பேர்லேருந்து ஒருத்தரை பிக் பண்ணலாம். ஸோ இவங்க மூணு பேர்லேருந்து ஒருத்தர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோரூட் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணலாம், ஒரு கிரெடிட் பாயிண்ட் 10. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜோரூட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். பிளாக்வுட் அண்ட் கிராலி டாப் ஸ்கோரர்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணு பேர் எடுத்துக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு பவுலர்ஸ் அண்ட் இதை அதிகமாக எடுக்க வேண்டியனால மேக்ஸிமம் 3 பேட்ஸ்மென்ஸ் இல்லை அப்படின்னா 4 பேட்ஸ்மென் வரைக்கும் எடுக்கலாம், அதுக்கு மேலே எடுக்க தேவையில்லை. ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பென் ஸ்ட்ரோக்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும், ஜெசன் ஹோல்டர் கண்டிப்பாக எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் மூணு பேட்ஸ்மென் எடுத்தீங்க அப்படின்னா ராஸ்ட் அண்ட் சேஸை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம், மூணு ஆல்ரவுண்டர் எடுக்கலாம். இது போக வேறு ஆல்ரவுண்டர்ஸ் யாரும் இல்லை. தென் பவுலர்ஸ் கேப்ரில் டிஃபால்ட் செலெக்ஷனாக இருக்கணும். தென் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அண்ட் ஸ்டீவர்ட் ப்ராட் ரெண்டு பேரும் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மூணு போலர் கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளே இருக்கலாம். தென் கிமர் ரோஜ் விக்கெட்ஸ் எடுக்காட்டால் கூட அவரை நீங்கள் பிக் பண்ணலாம். தென் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லை அல்ஜாரி ஜோசப் யாராவது ஒருத்தர். ஸோ 4 பவுலர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் டீமில் டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டீமை செலக்ட் பண்ணிருக்கோம். நான் உங்களுக்கு மூணு டீம் காமிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்மால் லீக், அதுக்கப்புறம் ஒரு மினி கிராண்ட் லீக், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் ஒரு டீம் காமிக்கிறேன். நம்மளோட முதல் அணி ஒரு ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணலாம். டாரிஜ், பிரத்வேட், பிளாக்வுட், கிராலி, ரூட். ஸோ பிரத்வேட் அண்ட் பிளாக்வுட் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க, கிராலி அண்ட் ரூட். பவுலர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ் ஹோல்டர் அண்ட் பென் ஸ்ட்ரோக்ஸ், கேப்ரில், ஆண்டர்சன், ப்ராட் அண்ட் ஆர்ச்சர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 போலர் கிடைக்கிறாங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கிறோம். மேபி நீங்கள் குறைக்கலாம், ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு பதிலாக இன்னொரு ஒரு வேரியேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ராஸ் அண்ட் சேஸுக்கு போகலாம், இல்லை டாமினிக் பெஸ்ட் போகலாம். பட் இருந்தாலும் அவங்க அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைங்கிறதுனால கேப்டனாக ஆஸ் யூஷுவல் பென் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஹோல்டர் தான் டிஃபால்ட் ஆப்ஷனாக இருக்க போகிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட இன்னொரு அணி ஷாய் ஹோப், கேம்பல், பர்ன்ஸ், ஓலிபோப் அண்ட் ஜோரூட், ஹோல்டர், ராஸ் அண்ட் சேஸ், பென் ஸ்ட்ரோக்ஸ், ரோச், கேப்ரில் அண்ட் ஆண்டர்சன். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். பட் இது கொஞ்சம் ஸ்லைட்டு ரிஸ்கியான ஒரு டீம் தான். வெஸ்ட் இண்டீஸ் டாமினேட்டடாக இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து கிட்டத்தட்ட 4 போலர் இருக்கிறாங்க. இங்கிலாந்துலேருந்து 2 போலர் தான். இதில் ரிஸ்க்காக கூட இருக்கலாம். மேபி நீங்கள் கிமர் ராஜுக்கு பதிலாக இன்னொரு இங்கிலாந்து போலர் கூட சூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதில் நம்ம கொஞ்சம் பிளேயர்ஸ் வித்தியாசமாக எடுத்துருக்கோம். கேம்பல், பர்ன்ஸ், போப். ஸோ இந்த மூணு பேரை மேக்ஸிமம் இந்த காம்பினேஷன் சூஸ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இவங்களில் யாராவது கொஞ்சம் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணால் கூட ஒரு மினி லீக்கில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கேப்டன் ஜோரூட் அண்ட் கேப்ரில். மேபி கேப்டன் ஜோரூட்டுங்கனால இவர் கொஞ்சம் ஸ்பின்னிங் வேறு போடுவார். ஸோ அதனால விக்கெட்ஸ் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆம்னு வேறு சொல்லுவாங்க, நிறைய டைம் விக்கெட்ஸ் வேறு எடுத்திருக்காரு. இது ஒரு மினி கிராண்ட் லீக். தென் நம்மளோட ஸ்பெஷல் டீம் நம்மளோட முதல் மேட்ச்சில் காட்டின மாதிரியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே 6 போலர்ஸ், முக்கியமான போலர்ஸ் எல்லாருமே எடுத்தாச்சு. கேப்ரியல், அல்ஜாரி ஜோசப், கிமர் ரோச், ஆண்டர்சன், ஸ்டீவர்ட்பாட் அண்ட் ஆர்ச்சர். இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா போன மேட்ச்சில் விழுந்த 36 விக்கெட்டில் இவங்க மட்டுமே 30 விக்கெட் எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் பென் ஸ்டோக்கே நம்ம சேர்க்கும் போது 7 போலர் வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக அப்படியே கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது. அது போக பிரத்வேட், சிப்லி அண்ட் ஜோரூட், டாரிஜ். ஸோ பிரத்வேட் வெஸ்ட் இண்டீஸோட ஓப்பனர், சிப்லி இங்கிலாண்டோட ஓப்பனர். தென் லோடோனில் விளையாடக்கூடிய 2 பிளேயர்ஸை போட்டிருக்கோம். ஸோ பட் இந்த டீம் வந்து நீங்கள் ஸ்மால் லீக்கில் போட்டு ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு கிராண்ட் லீக்கில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணுங்கள், நல்ல டீமை செலக்ட் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.